Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see details about the details. If you apply TNPSC Group 4 exam online, so you can do your application related issues. You can re-verify this video. So, what are the issues we will see? If you apply this, so you can see the time for 28th வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஆன்லைன்ல வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஓடிபி வரதுல इशू, என் ஆதார் வெரிஃபை பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி इश्यूज வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம்ல நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 3 நாள் டைம் இருக்குறதுல உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். சோ என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க வந்து பண்ணனும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். So, புதுசா நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படினா அப்பவே உங்களோட ஆதார் நம்பரை உங்களோட ஓடிஆர் கூட லிங்க் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் அந்த லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் கார்டல நான் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படினா கண்டிப்பா 28 ஆம் தேதிக்குள்ள உங்களோட ஆதாரை உங்களோட ஓடிஆர் கூட நீங்க லிங்க் பண்ணிருங்க. சோ அதுதான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கலாம் சோ லாஸ்ட் டேட் இன்னும் டைம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஆனா வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படினா உங்களோட குரூப் எக்ஸாம்ஸ்க்கான லாஸ்ட் நோட்டிபிகேஷன் டே இருக்குல்லையா அந்த நாளுக்குள்ள நீங்க ஆதாரை வந்து லிங்க் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. சாதாரண நீங்க அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். அது ஒன்னு ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம்மே கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கோங்க. சோ இது ரெண்டு விஷயம்தான் உங்களோட ஓடிஆர் கூட ஆதார்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து மேட்ச் ஆகும். இதுவே நீங்க அட்ரஸ் வந்து ஓடிஆர் பண்ணும்போது வேற ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு இப்ப ஒரு வேற அட்ரஸ்ல இருக்கீங்கனா அதெல்லாம் எதுமே ப்ராப்ளம் கிடையாது. சோ கண்டிப்பா ஆதார் இதுவரைக்கும் நீங்க லிங்க் பண்ணலனா கண்டிப்பா வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. சோ லிங்க் பண்ணிட்டீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். So, link பண்றது best. அடுத்து வந்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்க ஒன்ஸ் வந்து ஒரு கா ப்ரிவியூ வந்து பாத்துக்கோங்க. ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படினா. சோ அப்ளிகேஷன் ப்ரிவியூல உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் அதாவது 10th 12th மார்க் ஷீட்டோட நம்பர் அதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸாமினேஷன் எப்போ நடந்துச்சு அப்படிங்கற டேட் சர்டிபிகேட்டோட நம்பர் இதெல்லாம்மே வந்து கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கோங்க. ஓடிஆர்ல 10th ஓட டீடைல்ஸ் கொடுத்தது அப்படியே உங்களுக்கு காப்பி ஆகும். அதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ஆல்டரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 12th டிகிரி இதெல்லாம் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் கொடுப்பீங்க. உங்களோட சர்டிபிகேட்ல இருக்க நம்பரும் நீங்க குடுத்துக்க கூடிய டீடைல்ஸும் கரெக்ட்டா இருக்கான்றத ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் 4ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணீங்கன்னா எடிட் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து அவேலபிளா தான் இருக்கும். நீங்க வந்து தாராளமா உங்களோட அப்ளிகேஷனை எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். சோ ஃபைனல் டேட் முடிஞ்சிருச்சு அப்படினா அதுக்கு அப்புறம் எடிட் பண்ண முடியாது. சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் இன்னொருக்கா ரீவெரிஃபை பண்றது ரொம்ப நல்லது. சோ அப்ளை பண்ணனும் பண்ணிட்டோம் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு இருக்காம ஜஸ்ட் இன்னொருக்கா வெரிஃபை பண்றது ரொம்பவே பெஸ்ட். அது மட்டும் இல்லாம இப்ப போட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர்ஸ்ல கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. போட்டோல வந்து நேமும் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த மாதிரி எடிட் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணியிருந்தா கூட இப்போ எடிட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வேணும்னா அந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரிஜெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இது வரைக்கும் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனது இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை வந்து நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைப்பிங் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. சோ டைப்பிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டைப்பிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு சர்டிபிகேட் வரல அப்படின்றனால நான் அப்ளிகேஷன் பண்ணிட்டேன் இப்ப வந்து சர்டிபிகேட் ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்க எடிட்ல போயிட்டு அதோட டீடைல்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க 1வதுல இருந்து 10வது வரைக்கும் நீங்க தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க தமிழ் மீடியம் சர்டிபிகேட். சோ அதோட டீடைல்ஸையும் நீங்க வந்து இப்ப எடிட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல்ல வந்து அப்ளை பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபீஸ் வந்து பே ஆகவே இல்லை ஃபெயில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ ரெண்டு மூணு பேர் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க மொபைல்ல பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகுது. அந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு டென்ஷனா இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா எக்ஸாம் எப்படி எழுத முடியும்ன்ற பயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். உங்ககிட்ட மொபைல்ல நீங்க பண்ணும்போது ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க கம்ப்யூட்டரோ இல்லைன்னா லேப்டாப் எதையாவது யூஸ் பண்ணி நீங்க அதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் அந்த 5 வருஷம் வேலிட்ல உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு எத்தனை டைம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ ரெனுவல் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த டைமிங் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த 5 வருஷம் எத்தனை எக்ஸாம் வேணாலும் அவங்க வந்து எழுதிக்கலாம் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்ல. அதே மாதிரி எஸ்டிக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இதுவே எம்பிசி அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான். ஸோ 3 டைம்ஸ் அண்ட் 3 எக்ஸாம்ஸ் தான் வந்து
அந்த 150 ருபீஸ்க்கு அவங்க ஃப்ரீயா எழுத முடியும். சோ நீங்க 3 எக்ஸாம் தாண்டி அடுத்து எழுத போறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுங்க. சப்போஸ் அதை பார்க்காம நீங்க அப்ளிகேஷன் வந்து கிளைம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு அண்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பிசி அண்ட் பிசி முஸ்லீம்ஸ்லயும் வந்து 3 times தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் 2 chances வந்து இருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் டெஸ்டிடியூட் விடோ ஆதரவற்ற விதவைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன், அந்த 5 வருஷத்துல அவங்க எத்தனை எக்ஸாம் வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீஸ் கன்செஷன். ஸோ உங்களுக்கு எத்தனை தடவை பொருந்தும் அப்படின்றத பார்த்து நீங்க வந்து சப்மிட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு டைம் உங்களோட அப்ளிகேஷனை ப்ரிவியூ வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கொடுத்துருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 time ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க மாதிரியே சிக்னேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. சில பேர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க, அப்போது சைன்லாம் ஒரு மாதிரி பண்ணுவீங்க, இப்போ ஒரு மாதிரி பண்ணுவீங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களோட ஓடிஆரில் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துக்கோங்க. ஓடிஆரில் இருக்க மாதிரியே தான் ஃபோட்டோ வந்து இப்போ கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் கொடுக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் அதர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காண்டதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது ஓடிஆர்லனா ஃபர்ஸ்ட் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வருது, நீங்கள் ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால தடைகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷனை ஒருக்கா வந்து போயிட்டு ப்ரிவியூ வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கரண்ட் அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் அப்படின்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு டைம் எடிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். எடிட் கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா எடிட்லேயே தான் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால எடிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டாலே கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்ளிகேஷனை திரும்ப எப்படி சப்மிட் பண்ணீங்களோ அதேமாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். இந்த எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றனால இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சில சர்டிஃபிகேட் உங்களால் அதாவது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் நீங்கள் நார்மலாக வந்து நார்மல் அப்ளிகேஷனே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். டீட்டெயிலாக நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.